நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் 12 சீஷர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த 12 சீஷர்களையும் தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் ஒரு உத்தரவு கொடுக்கிறார். அவர்களுக்கு சகல அதிகாரங்களையும் கொடுக்கிறார். அசுத்தாவிகளை துரத்துவதற்கும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து அவர்களிடத்தில் ஒரு காரியம் சொல்லுகிறார். 5-6 வசனங்கள். இந்த 12 இயேசு அனுப்பகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, என்னை அறியாத ஜனங்கக்கிட்ட இப்போ போகாதீங்க, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் போங்க முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் காணாமல் போனார்கள்? இன்றைக்கும் பார்த்தோம்னா எத்தனையோ மக்கள் ஒரு காலத்தில் தேவனை அறியாமல் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் இடைபட்டு அவர் தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார், அவருடைய கிருபை நம்ம ருசிக்கும்படியாக அவர் தயவு பாராட்டுகிறார். நம்ம அவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை இந்த பூமியில் பெற்றுக்கொண்ட பின்பு ஏதோ பல காரணங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மோகங்களாக இருக்கலாம், ஐஸ்வர்யத்தை குறித்த கவலையாக இருக்கலாம், அநேக சூழ்நிலைகளின் நிமித்தமாக அப்படியே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் ஏராளமான பேர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிலாம் எத்தனை பேர் காணாம போயிருக்கிறாங்களோ, இப்படி காணாம போனவங்க கிட்ட முதல்ல போய் இவங்களை எல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கிட்ட சொல்றாரு. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்களை தான் கர்த்தர் தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். 12 கோத்திரங்கள் இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் கர்த்தருடைய கை வல்லமையை கண்ட ஜனங்கள், அவருடைய கையினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட ஜனங்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து கானான் தேசத்தை சுதந்தரிக்க கிருபை பாராட்டுகிறார், அப்படியெல்லாம் அவருடைய அன்பை ருசித்து கொண்டிருந்த ஜனங்கள், பகலில் அவர் மேகஸ்தம்பமாக வருகிறார், இரவில் அக்னிஸ்தம்பமாக வருகிறார், இவர்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர், அதிகாலையில் மன்னா, சாயந்தரமான இறைச்சி, இன்னைக்கு நான் 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின செருப்பு தேஞ்சு போயிடுச்சு, குழி விழுந்து போய் 40 வருஷமா அவங்களுடைய செருப்பு என்ன ஆகலையா, தேய்மானம் அடையலன்னு வேதம் சொல்லுது, அவங்க போட்டிருந்த டிரெஸ் என்ன ஆகலையா, கிளியிலன்னு சொல்லியிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், கோழி அப்படியே குஞ்சுகளை அப்படியே தன்னுடைய செட்டைக்குள்ளே வைத்து நடத்துகிறது போல அவர் தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலை காத்து நடத்தி கொண்டு வருகிறாரே. ஆனால் இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன ஆயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. இன்றைக்கு திருச்சபை மக்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், வாரத்தில் ஒரு நாள் நம்ம இந்த கைகளினால், மனுஷருடைய கைகளினாலே கட்டப்பட்ட, செங்கலும் சிமெண்ட்டை வச்சு கட்டப்பட்ட திருச்சபைங்கிற ஒரு பில்டிங்குள்ளே வந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு போகிறோம், கர்த்தருடைய காணிக்கை செலுத்திட்டு போகிறோம், தசம பாகத்தை செலுத்திட்டு போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால நாம் இஸ்ரவேல் வீட்டார் அல்ல. யார் ஆண்டவர் இயேசுடைய சரீரத்தின் திருச்சபையில் யார் அவயமாக நிலைத்து நிற்கிறார்களோ அவர்கள் தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் வீட்டார். ஏன் இவங்க காணாமல் போனாங்க? இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் நம்ம, இந்த சரீரம் இருக்கிறது, திடீர்னு ஒரு கை இல்லாமல் போச்சுன்னா நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியுது அந்த நிலைமையை. ஒரு அவயத்தில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நம்ம எவ்வளவு துடிச்சு போகிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசுடைய சரீரத்தில் ஒரு அவயமாக இருக்க வேண்டிய திருச்சபை மக்கள் காணாமல் போகிறாங்கன்னா அவருடைய மனவேதனை எப்படி இருக்கும்? சிலுவையில் நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் சுமந்து தேய்த்தார். இவ்வளவு பெரிய தியாகத்தை நமக்காக பண்ணின தேவ மைந்தன் இன்றைக்கு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்களை காணாமல் போச்சுன்னா, திடீர்னு அவருக்கு கண் இல்லாமல் போச்சுன்னா, கை இல்லாமல் போச்சுன்னா, கால் இல்லாமல் போச்சுன்னா, ஆண்டவர் இயேசுவுடைய மனம் எப்படி துயரப்படும்? அந்த ஆண்டவர் இயேசுவை நமக்காக இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக அனுப்பி அவரை நமக்காக பாவமாக்கின பரம பிதாவுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும். ஐயோ, திடீர்னு என் மகனோட இயேசுவுடைய கையை காணுமே, கண்ணை காணுமே, மூக்கை காணுமே, வாயை காணுமே அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார், வேதனைப்படுவாரா வேதனைப்பட மாட்டாரா? இன்றைக்கு அவருடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறது.
ஹலேலூயா. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி காணாம போனாங்க, இவங்க காணாமல் போனதுக்கு என்ன காரணங்கள், அந்த காரணங்களை வச்சு இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கலாம். இதுல நாம எந்தெந்த விஷயத்துல இன்றைக்கு நம்ம கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம், இன்றைக்கு நாம ஆண்டவர் இயேசுடைய சரீரமாகிய சபையில இருக்கிறோமா இல்ல அந்த சரீரத்தை விட்டு காணாம போயிருக்கிறோமா அப்படிங்கறத குறித்து நம்ம சற்றே ஆழமாக பார்க்கலாம். நான் ஒவ்வொரு கோத்திரமாக பார்க்கலாம். முதல் கோத்திரம் ரூபன் கோத்திரம். இந்த ரூபன் யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த மகன். யாக்கோபு தான் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்தும் நடக்க போகிற காரியங்களை குறித்தெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது ஆதியாகமம் 49:3-4 ரூபனே, நீ என் சேஷ்டபுத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன், தண்ணீரை போல் தளம்பினவனே, நீ மேன்மையடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரூபன் பண்ணின பாவம் என்ன சொல்லப்போனால், அன்றைக்கு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தில் முதல்ல பிறந்த ஆண்மகன் யாரோ அவன் தான் அந்த குடும்பத்துக்கு சேஷ்டபுத்திரன், விசேஷித்த ஒரு பாக்கியம். இன்றைக்கு நாம் அத்தனை பேருமே ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய விசுவாசிகள் யாவரும் கர்த்தருக்குள் நம்ம முதற் பலன்களாக இன்றைக்கு நம்ம அவருடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு. ஹாலேலூயா. ஆதியாகமம் 35:22 யாக்கோபு மறுபடியும் தன்னுடைய மாமன் கிட்ட இருந்து தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வந்து கானான் தேசத்துல வந்து குடியிருக்கும் பொழுது 22 இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் பொழுது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோடே சயனித்தான், அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். எவ்வளவு ஒரு கொடிய பாவத்தை ரூபன் செய்கிறானா, தன்னுடைய சித்தியோடு சேருகிறான். அந்த சோதோம் குமாரவுடைய பாவத்தை நிமித்தமாகத்தான கர்த்தர் அந்த பட்டணங்களை எல்லாம் அழித்தார். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பாவத்தை ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறந்த இவன் செய்கிறான், ரூபன் செய்கிறான், மேன்மை அடையவே மாட்டாய் அப்படின்னு சொல்றார். அப்போ எவ்வளவு கொடும் இன்றைக்கு கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இந்த ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் இந்த உலகத்தில் உண்டான விஷயங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவங்களில் போய் நம்ம விழுந்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய சரீரமாகிய சபையில் நம்ம இருக்க முடியுமா? அவர் எவ்வளவு பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவருடைய சரீரத்தில் நான் இருக்கணும்னா அவரை போல நம்ம ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்தால்தான் அவருடைய சரீரத்தில் நம்ம நிலைச்சு நிற்க முடியும். ஆனால் அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாவதற்கு ஏதுவான ஒரு பாவமான காரியத்தில் போய் நம்ம விழுகிறோம் அப்படின்னா இன்றைக்கு நாம் அவருடைய சரீரத்தில் நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனுஷனுடைய கைகளினால் கட்டப்பட்ட ஆலயம், சாலமன் மனுஷனுடைய கைகளினால் ஒரு ஆலயத்தை கட்டினான். ஆனால் அந்த ஆலயமே என்னாச்சு, நெபுகாத்நேச்சார் காலத்தில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் என்ன பண்ணா இடித்து போட்டுட்டு அதில் இருந்த எல்லா பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனான். மக்களையும் இஸ்ரவேல் மக்களையும் என்ன பண்ணா சிறைப்படுத்திட்டு போனான். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு காலத்திற்கு அப்புறம் மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாரு, இதில் ஒரு கல் மீது இன்னொரு கல் இராதபடிக்கு இடிபட்டு போகும்னு சொன்னார். அதே மாதிரி தீத்துராயன் காலத்தில் என்னாச்சு, எல்லாமே இடிக்கப்பட்டுச்சு. இந்த ஆலயம் நம்முடைய சரீரமாகிய ஆலயம் தேவன் தன்னுடைய கரத்தினால் கட்டினது. ஒரு தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னதாகவே நம்முடைய கண்ணு என்னைக்கு உற்பத்தி ஆகும், நம்முடைய மூக்கு என்னைக்கு உற்பத்தி ஆகும், நம்முடைய வாய் என்னைக்கு உண்டாகும், நம்முடைய கை, நம்முடைய இருதயம், கிட்னி எல்லாம் ஒன்று ஒன்று என்னைக்கு உண்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட் முதற்கொண்டு அவர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? நம்முடைய அவயங்கள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் அவர் திட்டம் பண்ணியிருக்கார். அப்போ இந்த ஆலயம் தான் அவருடைய கையினால் கட்டப்பட்டது. புரியுதா? அப்போ இந்த ஆலயத்தை தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் தன்னுடைய ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் உங்களை கெடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். சத்தியத்திற்கு விரோதமான காரியங்கள் இவற்றில் சிக்கி போய் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் நசிந்து கொண்டு இருக்கின்றன, துன்பங்களில் ஆழ்ந்து கொண்டு இருக்கின்றன, துயரங்களில் ஆழ்ந்து கொண்டு இருக்கின்றன. திருச்சபை குடும்பத்தில் ஒருவர் தவறு செய்தால் அதனுடைய பாதிப்பு அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் அந்த பாதிப்பு உண்டு. அதுதான் பரலோக ராஜ்யத்தோட சட்டம்.
ஒருத்தர் தேவனுடைய வழியில் உத்தமமாக நடந்தால் அதற்குண்டான ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கும் கிடைக்கும். இதில் திருச்சபை மக்களில் ஒருத்தர் கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு நம்ம வழி விலகிறோம்னா, இடறுகிறோம்னாலும் அதனால் உண்டாகின்ற துன்பமும் நமக்கு அத்தனை கோடி மக்களுக்கும் உண்டாகும். அந்த பொருளாசைக்கு என்னமும் செய்யலாம், எதுவும் செய்யலாம், எப்படிப்பட்ட வழியிலையும் போய் சம்பாதிக்கலாம், யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சிந்தை இன்றைக்கு அநேக திருச்சபை மக்களை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு எவ்வளவு மீடியாவில் நம்ம நியூஸை பார்க்குறோம் பார், தேவனுடைய நாமும் தூஷிக்கப்படும்படியான காரியங்களில் சிக்கி போகிறத நம்ம பார்க்குறோமா இல்லையா? இப்படிப்பட்ட பாவங்களில் விழும்பொழுது நாம் ஆண்டவர் இயேசுடைய சரீரத்தில் இருக்க முடியாது, காணாமல் போயிடும். ரூபன் இப்படிப்பட்ட பாவத்தினாலே காணாமல் போனான். மேன்மையடைய மாட்டாய், சேஷ்டபுத்திர பாக்கியத்துக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் ரூபன் இழந்து போனான். காரணம் என்ன? இச்சைகள். அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது, அதனால் ஆவியிலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. ஸோ 24 hours 24 மணி நேரமும் பரலோக ராஜ்யத்தோடு நம்ம இசைந்து இருக்கல அப்படின்னா, ஆவியில விழித்து இருக்கல அப்படின்னா, இப்படிப்பட்ட இச்சைகளில் விழுந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏனால் நம்மை சுற்றி பாவங்கள் நெருக்கி ஏவுகின்ற இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார், ஆனால் இந்த உலகத்தாரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். என்னுடைய சிந்தை முழுவதும் இந்த உலகத்துக்கு உண்டான சிந்தையாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு என்ன இருக்குன்னா, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும்னு மனசில் தோணும், அதையெல்லாம் அனுபவிக்கணும்னு அவங்களுக்கு தோணும். அதுக்காக எவ்வளோ ஒரு கொடிய பாவத்தையும் செய்ய துணிவாங்க. ஆனால் திருச்சபை மக்களாகிய நாம் அவருடைய சந்தோஷத்துக்காக வாழ நாம் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோமே அல்லாமல், நம்முடைய மன சந்தோஷத்திற்காக வாழ்வதற்காக அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்படவில்லை. அல்லேலூயா. முதல்ல அந்த தெளிவு இருக்கணும் நமக்கு. அப்படி இருந்தால் தான் நம்ம ஒரு உண்மையான உத்தமமான ஒரு கனியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாம், சிமியோன் லேவி. இந்த சிமியோன் லேவி இந்த இரண்டு கோத்திரங்களும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தது இவங்க தேசத்துக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்த பெண் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை சுற்றி பார்க்க போகிறான். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நாம் வந்திருக்கிறது கானான் தேசம். கானானியரிய பூசேரிய மோரியர்னு பல ஜாதி மக்கள் பல கூட்டம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் தேவனை அறியாத மக்கள் விக்கிரக ஆராதனையிலும் பல்வேறு பாவமான மார்க்கங்களிலும் அவர்கள் போய் கொண்டிருக்கிற மக்கள். ஓகேவா? அப்போது நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு ஊருக்கு போகிறோம்னா, அந்த ஊருக்கு போன உடனே முதல்ல நம்ம யாரை பார்க்கணும்னு நம்ம முதல்ல நினைக்கணும். சொல்லுங்கள், நமக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் தான் நமக்கு தேவை. புரியுதா? தேவனுடைய மக்கள் எங்கே இருக்கிறாங்க, தேவனை அறிந்த ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்க, சத்தியத்தின் பாதையில் நடக்கிற மக்கள் எங்கே இருக்கிறாங்க, பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படுகிற மக்கள் எங்கே இருக்கிறாங்க, அவர்களை நம்ம பார்க்க போகணும். ஏன்னா அதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லது. நாம் ஒரு தவறு செஞ்சால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ போகிற பாதை தப்புன்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க, கண்டித்து உணர்த்துவாங்க. ஆனால் இவ யாரை பார்க்க போகிறா, தேசத்தை அந்த தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போகிறாள். புரியுதா? ஸோ நம்ம திருச்சபை மக்கள் இந்த தப்பை செய்யக்கூடாது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவு இருக்கணும். சரி, அதுக்காக இன்றைக்கி நம்மளுடைய சொந்தங்கள் அநேக பேர் கர்த்தரை அறியாத மக்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் நம்ம ஒருத்தர் தான் கர்த்தருக்குள்ளே இருப்போம். அப்போ அவங்களோட நான் உறவு வச்சுக்கவே கூடாதா, அவங்களோட நான் பழகக்கூடாதா, அவங்க வீட்டுக்கு நான் போகக்கூடாதா, அவங்க வீட்டுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு அவங்க வரக்கூடாதா, அவங்க வீட்டில் ஒரு நல்லது கெட்டதில் போய் நான் பங்கெடுக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம மனசில் ஒரு கேள்வி எழும். கிறிஸ்தவ வாழ்க்கையை யோவான் 1வது அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கின்ற மெய்யான ஒளி, அந்த ஒளி இருளின் மீது பிரகாசித்தது, ஆனால் இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நம்முடைய சொந்தங்கள் இன்றைக்கு, உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அநேகர் என்ன பண்ணியிருப்பாங்க, கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு சத்தியத்தின்படி நம்ம நன்மைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை பற்றி அவர்களுக்கு எடுத்து சொல்ல கர்த்தரிடத்திலிருந்து கட்டளையை பெற்றிருக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உதவிகளை, நியாயமான உதவிகளை சத்தியத்தின் வழியில் செய்ய நாம் கர்த்தரிடத்திலிருந்து கட்டளை பெற்றிருக்கிறோம். நாம் அவங்க மேலே பிரகாசிக்கணும், ஆனால் அவர்கள் செய்கின்ற பாவங்களோடு நம்ம போய் கலந்து விட. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுது இல்லையா?
அவர்களுக்காக அவருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே சமயத்தில் நம்முடைய ஆத்மா எந்த விதத்திலும் கரைபட்டு விடக்கூடாதபடிக்கு நாம் காத்து கொள்ளணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால் நாம் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, அங்கே போய் அவங்க விக்கிரகத்துக்கு படைச்சதை போய் நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு கூடாது. அவங்க விக்கிரக ஆராதனை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம கலந்துக்கூடாது. பாவமான எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம போய் அங்கே நுழையக்கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வராங்களா அவங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த மார்க்கத்துக்கு உண்டான காரியங்களை இங்கே செய்ய அனுமதிக்கக்கூடாது. இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்மளுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள பார்க்கணும். புரியுதா? இப்போ இவ இங்கே போகிறா, சீகேம்னு ஒருத்தன் பார்க்குறான், இவள் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளை என்ன பண்ணிடுறான், அடைஞ்சிடுறான். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான்ட்டு வந்து முறப்படி பொண்ணு கேட்குறான். பொண்ணு கேட்டவுடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள், நீங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், நீங்களும் எங்களை மாதிரி விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டால் தான் நாங்கள் பொண்ணை கொடுப்போம்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க வார்த்தைகளை நம்பி என்ன பண்ணுறாங்க, அவன் அந்த ஊரில் பெரிய பிரபுங்கிறதுனால அவன் சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்டு அந்தந்த ஊரில் இருக்கிற ஆண் மக்கள் என்ன விருத்த சேதனம் பண்ணிக்கிறாங்க. நோவு எடுக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆதியாகமம் 34:25 மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவு எடுத்து கொண்ட பொழுது யாக்கோபின் குமாரரும் தீனாலின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அப்போ யாக்கோபு என்ன சொல்கிறான், 30 யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினால் என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். பாருங்க, இது வந்து நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது. பொண்ணை கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா பாருப்பா, பொண்ணை கொடுக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை, நீங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆண்டவர் உங்களோட சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார், நாங்கள் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கணும் இல்லையா? ஆனால் என்னது, இப்போ அவங்கள வந்து பழி வாங்கணும். இவங்கள பழி வாங்கிறதுக்காக நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டால் நான் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி அதை செய்ய வச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள அடிச்சிட்டாங்க. புரியுதா? அப்போ அதுக்கு யாக்கோபு சொல்கிறான், புறஜாதியாருக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டீர்கள். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நமக்குள்ள ஆண்டவர் ஒரு இயேசுவுடைய வாசனை மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கணும். ஆனால் இன்றைக்கு யாருடைய வாசனை நமக்குள்ளே இருக்கு? இன்றைக்கு நம்மளை சுற்றி புறஜாதியாருடைய மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவை வந்து நம்ம எப்படி காட்ட முடியும், ஆண்டவர் இயேசுவை அவங்கள எப்படி தெரிஞ்சிக்க வைக்க முடியும்? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் மூலமாகத்தான் ஆண்டவர் இயேசுடைய வாசனை எப்படிப்பட்டதுன்னே அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தவே முடியும். அப்படிப்பட்ட நாமளே பாவமான செயலை செய்யும் பொழுது, அடுத்தவர்களை அடிக்கிற காரியத்தை செய்யும் பொழுது, அப்போது அவர்கள் ஆண்டவர் இயேசுடைய வாசனையை தெரிஞ்சுக்க முடியுமா? இன்றைக்கி நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்குதுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம், சொல்கிறோம், பாட்டு பாடுறோம், அவருடைய வாசனை தான் என் மூலம் வரணும். என்னுடைய எந்த ஒரு காரியமும் அவருடைய வாசனையை கெடுத்து போடுறதா இருக்கவே கூடாது. அப்படி நாம் அவருடைய வாசனையை நம்ம கெடுக்கிறோம்னா யாரை கலங்க பண்ணுகிறோம், நமக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர் இயேசுவை கலங்க பண்ணுகிறோம், ஆண்டவர் இயேசுவை இந்த பூமியில நமக்காக அனுப்பின பிதாவை கலங்க பண்ணுகிறோம். அப்ப நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும், அவருடைய சரீரமாகிய சபையில நம்ம இருக்க முடியுமா? காணாம்போவோம். இவர்கள் இரண்டு பேரை குறித்தும் யாக்கோபு என்ன சொல்றா, அதே 49:5 பார்த்தோம்னா, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. ரகசியமா திட்டம் போட்டு இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறாங்க. ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அப்படிப்பட்டவங்க கூட்டத்தில் நீ என்ன பண்ணாத, சேராத. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்களுடைய அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். ஏன் காணாமல் போனாங்க? வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, கேட்கறதற்கு தீவிரமாக இருக்கணும், கோபிக்கிறதற்கு தாமதமாக இருக்கணும், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம வாயிலிருந்து வருகின்ற பட்டயம் எல்லாமே, வார்த்தையாகிய பட்டயம் எல்லாமே கொடுமையின் கருவிகள். அப்படி குத்தி கிளிக்கிறோம் எல்லாத்தையும் வார்த்தையினாலேயே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயத்தினால யாரை எப்படி நாம் ஒரு நிபச்சொல்ல சொல்கிறோம் அப்படின்னா, பட்டயம் இப்படி தான் வந்து மறுபடியும் அடுத்தது அடிக்கும்.
இன்றைக்கு திருச்சபை மக்கள் தங்களுடைய வார்த்தைகளினாலே உறவுகளை கட்டுறதுக்கு முதல்ல உறவுகளை தரைமட்டமாக்கிட்டு போறான். இங்க எல்லாம் இடிச்சுட்டே இருந்தா இப்ப அங்க கத்த நாலு கல் வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நமக்கு பரலோக ராஜ்யத்துல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இயேசு வாசஸ்தலத்தை கட்டிட்டு இருக்கிறாரு. இங்க நம்ம இடிச்சிட்டு இருந்தோம்னா அங்க 4 ரூபா வச்சிருந்தா 4 ரூபா அவுட். யோசிங்க, இங்க நம்ம செய்யறப்ப அங்க என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷன் அங்க இருக்கும். இங்க நான் செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் அங்க வாசஸ்தலம் என்ன ஆக போகுதுன்னு யோசிக்கணும். என்னோட வாயிலிருந்து வரும் இந்த பட்டயத்தை ரொம்ப கொடுமையா பயன்படுத்திட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு மூர்க்கத்தனமா பயன்படுத்திட்டு இருந்தனா, ஒரு கோபத்தோட பயன்படுத்திட்டு இருந்தனா, எரிச்சலா நான் வெளிப்படுத்திட்டு இருந்தேன் அப்படின்னா, அப்ப அங்க வாசஸ்தலம் என்ன ஆகும்? ஆண்டவர் இயேசு பரலோகத்தில் இருக்கும் பொழுது அவர் பரமபிதாவுக்கு ஒரே பேரான குமார். ஆனால் இந்த பூமிக்கு அவரை மனுஷகுமாரனா அனுப்புறப்ப அவர் முதற் பேரான குமார். ஏன்? தன்னுடைய சிலுவை தியாகத்தினால கோடானு கோடி சகோதரர்களையும் சகோதரிகளையும் சம்பாதிச்சிட்டார். இப்ப அவர் முதற் பேரான குமார். அப்ப அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள் நாம, அவருடைய சரீரமாகிய சபையில நாம இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப நாம நம்முடைய சுமக்கிற சிலுவையின் மூலமாக, நம்முடைய தியாகங்களின் மூலமாக, நமக்குள் பிரகாசிக்கிற அவருடைய வாசனையின் மூலமாக நம்ம எத்தனை உறவுகளை கத்தருக்குள்ள கட்டணும். ஆனா நம்ம கட்டுறதுக்கு போல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அங்க என்ன ஆகும்? செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கணும். இப்ப நான் இதை செஞ்சேனா அங்கே அடுத்த ரோ எனக்கு உண்டாகுமா, இல்லை இருக்கிற ரோவும் இடிபட்டு போகுமா? பரலோக ராஜ்யத்தை எனக்காக ஆண்டவர் இயேசு வாசஸ்தலத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற உத்தரவாதம் நமக்கு இருக்கா? கட்டி முடிச்சிட்டாருன்னு ஒரு உத்தரவாதம் இருக்கா? ஹல்லேலூயா. இப்போ இவர்கள் செய்த இவ்வளவு கொடுமையான காரியத்தின் நிமித்தம் என்னாகுது? கத்தர் இவர்களை சிதறி போக பண்ணுகிறார். லேவி கோத்திரம் பாருங்க, ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம். ஆனால் அந்த கோத்திரத்துடைய நிலம் என்ன ஆகுது? கர்த்தர் சொல்கிறாரு, சிதறி போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் இயேசு அழகாக அந்த நல்ல சமாரியனுடைய காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது, அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். தப்பு தான், அவன் எருசலேமில் இருக்கிறவன் எருசலேமில் இருக்கணும். எரிகோ புறஜாதியார் வாசம் பண்ணுகின்ற இடம், புரியுதா? நம்ம கர்த்தர் எந்த இடத்துல இருக்கணும், யாரோட இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ அப்படித்தான் நம்ம இருக்கணும். பிசாசு காத்துக்கிட்டே இருக்கிறான், எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல பார்த்துட்டு இருக்கிறான். ஆவிக்குரிய அர்த்தத்தில் பாருங்க, தோற்றத்தின்படி பார்த்தோன்னா அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கி அவனை அடித்து காயப்படுத்தி போட்டாங்க, புரியுதா? நம்ம சத்தியத்தை விட்டு எப்போ வழி விலகுவோன்னு பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கான். நினைச்சோம்னாவே போதும், அதுக்குண்டான பலத்தையெல்லாம் கொடுத்து ஐடியாவெல்லாம் கொடுத்து செய்ய வச்சிருவான். அவன் வழி விலகிறாங்கடா, ரைட் எடுக்கிறாங்க, லெஃப்ட் எடுக்கிறாங்க, பிடிங்கவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ணுறான், காயப்படுத்தி போட்டு போகிறான். இப்போ அந்த பக்கம் யார் போனா ஃபஸ்ட்டு? பரிசேன் பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி போயாச்சு. அடுத்தது யார் போகிறா? லேவி போகிறார். லேவி போயிட்டு என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி போயிட்டாங்க. அப்போது இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு? இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவுடைய ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு பரமபிதாவுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரிடத்திலிருந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நீதியின் சால்வை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சர்வாயுத வர்க்கங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால நம்ம இன்னைக்கு அகங்காரம் உள்ளவர்களாயிடுறோம், புரியுதா? மன மேட்டிமை அதிகமாயிடுது. அடுத்தவர்களை பார்க்கும் பொழுது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அற்புமா எண்ணுகிறோம். அவங்களாம் மகா கொடிய பாவிகளாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. டைமில் உள்ளே வந்திருப்பாங்க. இன்றைக்கு ஏதோ சத்தியத்தை விட்டு வழி விலகி போய் கீழே இடறி விழுந்திருக்கலாம். இப்போ அவர்களை பார்க்கும் பொழுது பிசாசு ஒரு கால அவர்களுடைய நடையை பிசகி போக பண்ணியிருக்கலாம். அவன் எப்படி ஒரு குத்துயிரும் குலையுயிருமா இருந்தானோ அந்த மாதிரி கீழே போ அவனை போட்டு விளை வச்சிருக்கலாம். இப்போ அவனை பார்க்கும் பொழுது ஒரு லேவியனை போல, ஒரு பரிசேயனை போல, அவன் பாவத்தில் விழுந்துட்டாங்க. ஒரு காலத்தில் நல்லா கத்தருக்காக வைராக்கியமாக தான் இருந்தான், இன்றைக்கி என்ன பண்ணிட்டான், பாவத்தில் விழுந்து போயிட்டான். அவன் அவ்வளோதான், அவன் முடிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோன்னா பரலோகத்தில் டோர் ஓப்பனே ஆகும். இவன் கிட்ட போனவே நமக்கு பாவம் ஒட்டிக்கும். ஹல்லேலூயா. விழுந்தவர்களை தூக்கி விடுறதுக்கு தான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை எல்லாம் எடுத்து கட்ட தான் நமக்கு அவருடைய ரத்தத்தினாலேயே மீட்கப்பட்டிருக்கிறோம். உடனே அவங்கள பாவிகள்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை ஸ்டாம்பை போட்டு அடித்து அவர்களை தள்ளுவதற்கல்ல. அதனால தான் பவுல் நிருபத்தில் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ காட்டோலிவ மரம், இன்னைக்கு வந்து அதில் நீ ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற. இன்றைக்கு அந்த சில கிளைகள் என்ன பண்ணியிருக்கு, அவிசுவாசத்தில் முறித்து போடப்பட்டிருக்கு. அவர்கள் அவிசுவாசத்தில் நிலையாதிருந்தால் மீண்டும் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை ஒட்ட வைக்குவதற்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புள்ளம் கொண்டவராகவே இருக்கிறார். மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். உடனே இன்றைக்கி அடுத்தவன் பாவம் செஞ்சிட்டான், அவனுடைய நடை கொஞ்சம் பிசைக்கு போயிடுச்சுன்னொடனே உடனே அவனை அற்பமாக இன்னி முத்திரை குத்திடக்கூடாது. இன்றைக்கி ஆனால் நம்ம அதை தானே செய்கிறோம். உடனே அவர்களை விட்டு வழி விலகி போகிறது தானே நம்ம நினைக்கிறோம்.
அவர்களை அப்படியே கடந்து போக தானே நம்ம நினைக்கிறோம். அவர்களை தூக்கிவிட எனக்காவது நினச்சது உண்டா? அவர்களை மறுபடியும் ஆண்டவர் இயேசுடைய சரீரத்தில் ஒட்ட வைக்கணும்னு நினச்சது உண்டா? அதற்காக நான் போய் அவர்களிடத்தில் பேசணும்னு நினச்சது உண்டா? அவர்களுக்காக நான் கண்ணீரோடு நான் ஜெபிக்கணும்னு நினச்சது உண்டா? அப்போ எங்கே இருக்குது எனக்கு இயேசுடைய வாசனை? எனக்குள்ளே இயேசுடைய வாசனையே எனக்குள்ளே இல்லை அப்படின்னா, அவருடைய அன்பின் வாசனையே நமக்குள்ளே இல்லை அப்படின்னா, எப்படி அவருடைய சரீரத்தில் நம்ம இருக்க முடியும்? காணாமல் தான் போயிடுவோம். ஹலேலூயா. இப்போ இந்த சிமியோனு லேவியம் தான் அந்த அகங்காரத்தில் அப்படியே அழிச்சு போட்டாங்க ஒரு ஊராரியே. ஆனால் அதே நீங்கள் சமாரிய ஸ்திரியை எடுத்து பாருங்கள். ஒரு சமாரிய ஸ்திரீ, அன்றைக்கு சமாரிய ஜனங்கள் எல்லாம் யூத ஜனங்கனா ஒதுக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தவங்க. அதனால தான் ஆண்டவர் தண்ணீர் கேட்டுக்கும் பொழுது ஒன்று கொள்ளவும் இடத்தில் குடம் இல்லையே. அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறார். உடனே தன்னுடைய வார்த்தையினால் அவளை குத்தி எல்லாம் கிளிக்கல. நாமளாக இருந்தால் அப்படி ஒருத்தரை பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? அவள் சொல்கிறா, இதுக்கு முன்னாடி நாலு புருஷன் என்னோடு இருந்தாங்க, இப்போ என் கூட இருக்கிறவன் புருஷன் இல்லைங்கிறா. தன்னுடைய வாழ்க்கையை உள்ளதை உள்ளபடி அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா, ஒளிவு மறைவு இல்லாமல் கத்தர்கிட்ட சொல்லிட்டா. அப்படி ஒருத்தரை நம்மளுடைய லைஃப்பில் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பற்றி நம்ம எத்தனை பேர்கிட்ட நம்ம போய் அந்த நம்மளோட பட்டைங்கிற அந்த கொடுமையின் கருவி எடுப்போம் தெரியுங்களா? அவர்களை பற்றி போய் 1000 பேர்த்துக்கிட்ட சொல்லுவோம். அந்த அவங்கள பற்றி தெரியுமா? அந்த சிஸ்டரை பற்றி தெரியுமா? அந்த பிரதரை பற்றி தெரியுமா? அவங்க இப்பேற்பட்டவங்க, இவங்க இப்பேற்பட்டவங்கன்னு போயிட்டு நம்ம போய் ஒரு ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் வாசிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் இயேசுக்கு ஒரே ஒரு எய்ம் தான், என்னது? அவள் இனிமேல் பரிசுத்தமாக வாழணும், அவள் என் மனவாட்டி ஆகணும். அதுக்காக அவளை போட்டு குத்தியெல்லாம் கிளிக்கல. உடனே என்ன பண்ணார்? நான் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்குறேன், போய் உன் புருஷனை கூட்டுவா, படபட படான்னு ஒப்படைச்சிட்டா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ரைட், இனிமேல் பரிசுத்தமாயிரு. பாருங்கள், ஒரு சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை பார்த்த உடனே ஒரு ஊரையே போய் கூட்டிகிட்டு வந்து, நான் இன்னார பார்த்தேன், அவர் தான் மேசியாவான்னு வந்து பாருங்கள் 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 ஒரு ஊரையே திரட்டி கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுவை பார்க்க வச்சிட்டா. ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்தவள், ஆனால் இன்னைக்கு ஒரு ஊரையே ஆண்டவர் இயேசுவை பார்க்க வச்சிட்டார். ஆனால் ஒரு லேவி கீழே விழுந்தவனை கண்டும் காணாதவனை போல போகிறான். இன்னைக்கு நம்ம திருச்சபை மக்களுடைய வார்த்தைகள்லாம் எப்படிங்க இருக்குது? விழுந்து போனவர்களை தூக்கி விடுகிற வார்த்தையாக இருக்கா, இல்லை விழுந்து போனவர்களை குத்தி கிழித்து மற்றவங்களுக்கு முன்னாடி புறம் பேசி அவர்களை அவமானப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கா, நிந்திக்கிற வார்த்தைகள் இருக்கா? எந்த படியில் அளக்கிறோமோ அந்த படியில் அளக்கப்படும். ஹலேலூயா. சகோதர சகோதரிகளை குறித்து எப்பொழுதுமே வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருத்தன் போய் நின்று அவங்கள பற்றி குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அது யார்? பிசாஸ். அது அவனுடைய வேலை, அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. ஸோ நம்முடைய வார்த்தையாகிய பட்டயத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த வாயிலிருந்து வர வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் மற்றவர்களை ரட்சிப்புக்கு எதுவாக கொண்டு போகணுமே தவிர மற்றவர்களை தாழ்த்த பண்ணுகிறதா இருக்கக்கூடாது, மற்றவர்களை அப்படியே கீழே அப்படியே நொடிஞ்சு போக பண்ணுகிறதா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி இவர்கள் செய்ததுனால இவங்க ரெண்டு கோத்திரமும் என்ன, நாங்கள் கத்தர் சிதறி போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு கோத்திரத்தை பார்க்கலாம். யூதா. யூதா கோத்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா, அதே 49வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலேருந்து பார்க்கலாம். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே சிங்கம் போலும் கிளசிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, சகோதரரால் புகழப்படுபோம் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன்முள் பணிவார்கள், சமாதான கத்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள், அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழியை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான், திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்கின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தேய்ப்பான், அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாகவும் இருக்கும். இது யூதா கோத்திரத்தை குறித்து யாக்கோபுக்கு சொல்லுகின்ற காரியங்கள். இந்த யூதா விஷயத்தில் என்ன தப்பு பண்ணான்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? இவன் முதல்ல பண்ண தப்பு 38வது அதிகாரம் ஆதியாகமத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் போய் அந்நியர்கிட்ட பொண்ணு எடுக்கக்கூடாது, பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? இவன் கானான் தேசத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்? 38:1 அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான். இப்போது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் இசை வேது. இப்போது இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்குள்ள ரெண்டு பேர் சேர்ந்து அந்த குழந்தை பிறந்தால் அது இஸ்ரவேல் கோத்திரம் என்று எண்ணப்படும். புரியுதா?
ஆனால் தேவனுடைய திட்டம் இந்த யூதாவின் மூலமாகத்தான் பின்னாடி யார் வந்தாகணும்? ஆண்டவர் இயேசு வந்தாகணும். ஆண்டவர் இயேசுவின் மூலமாக தான் கிருபையும் சத்தியமும் வெளிப்படும். ஸோ யூதாவின் மூலமாக தான் ரட்சிப்பு இந்த மனுகுலத்திற்கே வந்தாகணும். இப்போ இந்த யூதா போய் அடுத்தவங்களோட சேர்ந்தானா? அப்போ அது பிறக்கிறது இஸ்ரவேல் கொத்திரமாக இருக்குமா? இஸ்ரவேல் என்று என்னப்படாது, அவன் யோசிக்கவே இல்லை. ஆனால் இந்த யூதா நன்மையான காரியத்தை செஞ்சவன் தான். யாருடைய விஷயத்தில்? யோசேப்போடைய விஷயத்தில். எல்லாரும் அவனை முதல்ல கொண்டு போடணும்னு நினைக்கிறாங்க. ரூபன் முதல்ல காப்பாற்றுறான், வேண்டாம் கொல்ல வேண்டாம் போ, இப்படி குழியிலேயே தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவன் ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு அவனை குழியில் தள்ளுறாங்க. ஆனால் யூதா தான் அந்த இடத்துல என்ன பண்ணுறான், தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக செயல்படுகிறான். அந்த வழியாக வருகின்ற இஸ்மவேலர் இடத்துல இவங்களை விற்று போட்டுருவான், இங்கே பாட்டு சோறு தண்ணி இல்லாமல் செத்து போயிடுவான், அந்த பழி நமக்கு என்னத்துக்கு, விற்று போட்டுருவோம், எங்கேயோ போய் அவன் பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவர்களோட கையில் விற்று போட்டு அவனை காப்பாற்றினது யூதா தான். ஹல்லேலூயா. அந்த கோத்திரம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம நினைக்கிறோம், நிறைய விஷயங்களில் நான் வந்து கத்தருக்குள்ளே கரெக்டாக தானே இருக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தில் தானே நான் தப்பு பண்ணுறேன், கத்தர் அப்படி அசெப்ட் பண்ணிக்கிறதே இல்லை. எப்போவாச்சும் பிள்ளை 90% மார்க் வாங்கினா போதும், நிறைய மார்க் வாங்கிட்டதோட போதும்னு நம்ம நினைக்காச்சும் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறோமா? இல்லை, அந்த 100 வாங்குற வரையும் காதை பிடிச்சி திருவிக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்கே அந்த 10 மார்க் எங்கே விட்ட, அந்த 2 மார்க் எங்கே விட்ட, உனக்கு என்ன அவ்வளோ ஒரு கவனக்குறைவு, படிக்கிறப்ப கவனத்தோடு படிக்க மாட்டியா, எத்தனை கொமட்டில் இடித்து எத்தனை வார்த்தை பேசுகிறோம் உங்ககிட்ட. இதே 100க்கு 100 வாங்கிட்டு வந்துட்டா நமக்கு வாயெல்லாம் பல்லா இருக்கும். ஆ, சென்டம் வாங்கிட்டியா, உனக்கு என்ன வேணுங்கண்ணே, இந்த பர்த்டே சூப்பராக உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு என்ன சாக்லேட் வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா, என்ன வேணும் எல்லாம் கேட்குறோம். அப்போ நமக்கே அந்த புத்தி இருக்கா இல்லையா? அப்போ கத்துறோம், நம்மக்கிட்ட 100க்கு 100 மார்க் தான் எதிர்பார்ப்பார். இப்போ பிள்ளைங்க அதனால சப்ஜெக்டில் 100 வாங்கினா பிரச்சனை இல்லை, அது வயிற்றுக்கு தான் உதவும், வாழ்க்கைக்கு ஒன்றும் உதவ போகிறது இல்லை, புரியுதா? ஆனால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் 100க்கு 100 மார்க் வாங்கி ஆகணும். இன்றைக்கி திருச்சபை மக்களுடைய காரியத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒரு சில விஷயங்களில் நான் தவறி போனால் என்ன ஆகிடுபோது பெருசா அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? நம்மளை நாமளே திருப்திப்படுத்திக்கிறோம். யாரை நினச்சி, அடுத்தவங்களையெல்லாம் நினச்சி. அந்த பரிசேயன் ஜெபம் பண்ண பாருங்க, நான் இவனை போல் இல்லாததற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன், நான் அவனை போல் இல்லாததற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சிஸ்டர் போலெல்லாம் நான் இப்படிலாம் நான் தப்பு தப்பாக பேசுகிறது இல்லை, அதுக்காக ஆண்டவரே உமக்கு நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த சிஸ்டர் போல இவங்க சர்ச்சுக்கே ஒழுக்கமாக வர்றதில்லை, அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை, வாரம் வாரம் நான் ஒழுக்கமாக போகிறேன், கரெக்டாக நான் தசம்பா கொடுக்குறேன், கரெக்டாக காணிக்க, சர்ச்சில் நடக்கிற நான் ஒரு ப்ரேயரை கூட நான் மிஸ் பண்ணுறதில்ல, அதுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது இல்லைங்க, ஆண்டவர் இயேசுவை போல நான் இருக்கிறேன்னா அப்போ இன்னும் எங்கிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கு ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைகரை எல்லாம் கத்தர் ஃபஸ்ட்டு பாராட்டுறாரு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஆகிலும் முன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, அதிலிருந்து நீ மனம் திரும்பு, ஏன்னா மனம் திரும்பி நீ முற்றிலும் ஒரு ஜெயமான சாட்சியான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழலைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம செய்கிற தப்புக்கு கத்தர் நிறைய விஷயங்களை சரி கட்ட வேண்டியிருக்கோம். இப்போ கத்தர் இதை சரிப்படுத்தி ஆகணும், ஏன்னா அவருடைய திட்டம் நிறைவேறி ஆகணும். இப்போ என்ன பண்ணுனா, இவன் 3 பிள்ளைங்க அந்த அம்மா மூலமாக பிறகுது, மொதல் பையனுக்கு பொண்ணு எடுக்கிறான், ஒரு உருப்படியான வேலை செஞ்சான், என்னது, பொண்ணு எடுத்தது இஸ்ரவேல் கோத்திரத்தில், மொதல் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். கத்தர் என்ன பண்ணிட்டாரு, அவனை கத்தருக்கு பொல்லாப்பா இருந்ததுனால கத்தர் அவனை சாகடிச்சிட்டார். என்படி அடுத்தது அவருடைய சகோதரனை என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் தாமாருக்கு. இப்போது அவன் என்ன பண்ணுறான், இவளோட சேர்ந்து வாழ அவனுக்கு இஷ்டம் இல்லை, கத்தருடைய பிரமாணத்திற்காக கட்டாயப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு தாமாரோடு சேருகிறான். அதனால் தன்னுடைய விந்துவை கீழே விழத்தழுகிறான். கத்தர் உடனே அவனை என்ன பண்ணிட்டாரு, சாகடிச்சிட்டாரு. புரியுதுங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னா சந்தோஷமாக வாழணும். ஐயோ, ஆண்டவர் இப்படிலாம் ஒரு கடினமான உபதேசத்தை சொல்கிறாரு, இந்த உபதேசத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இந்த கஷ்டமான உபதேசத்தெல்லாம் யாரால் ஃபாலோ பண்ண முடியும், ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகணுன்னா இதை பண்ணி ஆகணுமே, வேறு வழி இல்லையே, இவங்கள மன்னிச்சாதானே நான் போக முடியும், இவங்களை மன்னிக்கலைன்னா கத்தர் என்ன மன்னிக்க மாட்டாரே அப்படின்னு நீ சொல்லிட்டு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோன்னா அதில் கத்தர் என்ன பண்ணுறதில்லை, சந்தோஷப்படுறதில்லை, கத்தர் பிரியப்படுறதில்லை, எல்லாமே அன்பினால் செய்யப்படணும். கத்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சகலத்தையும் அன்பினாலே செய்யுங்க, கத்தருடைய மகிமைக்காக செய்யுங்க, அர்ப்பண உணர்வோடு செய்யுங்க, சந்தோஷமாக செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, மனப்பூர்வமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். ஐயோ, இல்லைனா கத்தர் என்னை அடிச்சிட்டார்னா, என்னை பயங்கரமாக தண்டிச்சிட்டார்னா, அப்படி பயத்து நிமித்தம் இல்லை, பயம் அன்பை புறம்பே தள்ளிடும், அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
புரிஞ்சிட்டிங்களா? எல்லாத்தையும் அன்புனால செய்ய பழகும். எனக்காக எங்க அப்பா இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறாரு, எனக்காக ஆண்டவர் இயேசு இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறாரு, அப்போ நான் அவருக்காக நான் எப்படி அன்பு கூறணும், அப்படி யோசிச்சு அன்பு காட்டணும், அன்போடு செய்யணும். மனப்பூர்வ காணிக்க கூட அவர் எப்படி கொடுக்க சொல்லியிருக்கிறாரு? துக்கத்தோடையா, விசனத்தோடையா, உற்சாகமா, மனப்பூர்வமா, சந்தோஷமா கொடுக்கணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் இல்லை, வேண்டாம் வெறுப்பா வாழ்றான். எத்தனை பேர் இந்த காரியத்தை செய்யறோம் இன்னைக்கு குடும்பத்திலேயே? வேண்டாம் வெறுப்பா எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம்? என்னவோ இப்படி வாழ்க்கை அமைஞ்சு போச்சு, வேற வழியே இல்லை, உயிரோட இருக்கிற வரைக்கும் இப்படிதான் வாழ்ந்து தான் ஆகணும், அப்படி சலிப்போடு வாழ்றோமா? ஒரு சிலுவையை நீ தூக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்காக சந்தோஷமா தூக்கணும். ஏன் ஆண்டவர் எனக்காக எவ்வளோ பெரிய சிலுவையை சுமந்தார், அந்த சிலுவைவா இன்னைக்கு நாம சுமக்க போறோம்? அது அவருக்கு மட்டும்தான். இன்னைக்கு என்னுடைய ரட்சிப்புக்காகவும் மற்றவங்களுடைய ரட்சிப்புக்காகவும் தான் நான் கொஞ்சம் சிலுவையை சுமக்க போறேன். என்ன என் மாம்சமான எண்ணங்கள், என்னோட மாம்சத்தில் இருக்கிற கெட்ட குணத்தை எல்லாம் அடிக்க போறேன், அவ்வளவுதானே செய்ய போறேன். இது ஒரு பெரிய விஷயமா? அதை நான் சந்தோஷமா செய்யணும். இன்னைக்கு நம்ம அப்படியெல்லாம் செய்யறது இல்லை. ஒரு சந்தோஷமா குடும்பத்தில் உறவுகளுக்கு விட்டு கொடுக்குறோமா? ஒரு சலிப்போடு செய்யறது இல்லை, வருத்தத்தோடு செய்யறது இல்லை, சந்தோஷமா செய்யணும், அன்போடு செய்யணும். அதை தான் கத்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். புரியுதா? ஆண்டவர் இயேசு அப்படித்தான் எல்லாத்தையும் செஞ்சார். அவருடைய சிந்தனை தான் என் மனசுக்குள்ளேயும் இருக்கணும். ஹல்லேலூயா. இவன் வேண்டாம் வெறுப்பா தாமாரோடு இருக்கிறான், கத்தர் பார்த்தாரு, அவனையே அடிச்சிட்டார். இப்போ மூணாவதாக இருக்குது சேலாங்கிற ஒரே ஒரு பையன்தான். புரியுதா? இப்போ இவனுக்கு ஒரு பயம் இருந்தது, மூணு பசங்க பிறந்தது. புரியுதா? இந்த மூணு பசங்களில் மூணாவதாக ஒரு பையன் தான். இவனும் எனக்கு இல்லைன்னா, இவனும் போயிட்டான்னா எனக்கு பிள்ளையே இல்லையே. ஏன்னா அவனோட மனைவியும் சப்சிக்குண்டாக கொஞ்ச நாளில் இறந்து போய்டுறா. அப்படின்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மருமகள்கிட்ட, நீ கொஞ்ச நாள் போய் இருமா, அவன் பெரியவனானதுக்கப்புறம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ வருவன்னு சொல்லி அவன் ஊருக்கு அமிச்சிடுறான். ஆனால் இவன் பெரியவனாய் கத்தருடைய பிரமாணத்தின்படி மருமகளை கூப்பிட்டு வாழ வைக்கலை. இப்போ தாமார் கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே இப்போ தோற்றத்தின்படி பார்க்கும் பொழுது தாமார் செஞ்சது ஒரு பெரிய பாவமான காரியமாக தோணும். ஏன்? தாமாருக்கு கத்தருடைய திட்டம் என்னன்னு தெரியும். என்னது? இந்த யூதா மூலமாக தான் பின்னாடி ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். புரியுதா? இந்த யூத கோத்திரம் மூலம் தான் பின்னாடி இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வரும்னு தெரியும். ஆனால் இந்த மூணு பிள்ளைகளும் அவள் மூலமாக, கானானிய ஸ்திரீ மூலமாக பந்தனால இது இஸ்ரவேலர் அல்ல அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். இப்போ அவள் ஒரு காரியம் பண்ணுறா. என்ன பண்ணுறா? தன்னை ஒரு வேசி போல, ஒரு அவமானமும் நிந்தையும் தானே அது. ஒரு வேசியாக போய் நிற்கணும்னா அது எவ்வளோ ஒரு அவமானமும் நிந்தையும். ஆனால் தேவ திட்டம் நிறைவேறணும்னு அந்த இடத்துல அவ அந்த ஒரு அவமானத்தையும் நிந்தையும் ஏற்றுக்கொள்கிறா. ஒரு வேசியை போல் ஒரு இடத்துல போய் உட்காடுறா. இந்த யூதா பாருங்க, இவன் என்ன பண்ணக்கூடாது? வேசித்தனம் பண்ணக்கூடாது தானே? முதல்ல பண்ண பாவம் புறஜாதியரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இன்னைக்கு இவன் என்ன பண்ணுறான்? சரீர சுகத்துக்காக போய் அவ வேசின்னு நினச்சி, அவத்த மருமகள்னு தெரியாது, வேசின்னு நினச்சி போய் சேர்றான். அப்போ இவன் செஞ்சது தப்பு தானே? புரியுதா? இப்போ என்ன பண்ணுற? அவன்கிட்ட அடமானம் வாங்குறா. என்னது? அவனோட சேர்ந்ததுக்கு மூணு காரியங்களை வாங்குறா. முத்திரை மோதிரம், ஆரம், தடி, கைத்தடி. இதை மூணையும் யூதா கிட்டேருந்து வாங்கிடுறா. நீ போயிட்டு ஆட்டை அனுப்பு, அதுக்கப்புறம் இந்த மூணையும் நான் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறா. இதில் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. லார்டு வந்து ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசு வரணும், ஆனால் பெற்ற அடமானம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். முத்திரை மோதிரம் பிதா, ஆரம் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அவருடைய வார்த்தை மேலானது. அந்த ஆரம் ஆண்டவர் கிறிஸ்து, கைத்தடி வழிநடத்துகின்ற ஆவியானவர். மூணையும் வாங்கிட்டா யூதா கிட்டேருந்து அடமானமாக வாங்கிட்டு அவனோட சேர்ந்துட்டா. இப்போ கர்ப்பவதி ஆயிட்டா. ஆனால் இவன் கர்ப்பவதி ஆயிட்டான்னு தெரிஞ்சவன் நடந்ததே என்னன்னு தெரியாமல் இப்போ யூதா என்ன சொல்கிறான்? வந்து சொன்னவங்ககிட்ட அவளை வெளியே கொண்டு வாங்க, கல்லடித்து கொல்லணுன்றாங்க. இப்படி நம்ம எத்தனை பேரை குறித்து தீர்ப்பு செய்வோம் தெரியுமா? என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வோம். அடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டதை வச்சு கண்மூடித்தனமாக தீர்ப்பு செய்வோம். அதே தான் யூதா அடுத்தது மூணாவதாக பெரிய பாவம் செய்கிறான். கொண்டு வந்து கல்லடித்து அடிங்கடா அவளை அப்படின்னு. அப்புறமா அவ சொல்கிறா, இந்த மூணு அடமான பொருளையும் கொண்டு போய் கொடுங்க, காமிங்க, இவ தான் என் குழந்தைக்கு அப்பான்னு. இவ பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டான், நான் தான் இப்போ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த திட்டத்துக்காக அவள் பண்ணுறா அப்படின்னா, இப்போ தாமார் இஸ்ரவேலிய ஸ்திரீ, யூதா இஸ்ரவேல் கோத்திரத்தான். இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிறக்கிற குழந்தை இஸ்ரவேல் கோத்திரம், யூதா கோத்திரம் ஆகிடுது. புரியுதுங்களா? அப்போ இந்த கோத்திரத்தின் மூலமாக தான் இப்போ யார் வர முடியும்? ஆண்டவர் இயேசு வர முடியும். இன்றைக்கு எத்தனை காரியங்களில் மற்றவங்களை தோற்றத்தின்படி நம்ம ஜட்ஜு பண்ணுறோம் தெரியுங்களா? ஜட்ஜு பண்ணி அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசிடுவோம். அடுத்தவங்ககிட்டயே அவங்கள பற்றி நம்ம கமெண்ட் அடிச்சிருவோம். யூதாவை போல் எடுத்துகிட்டு வாங்கடா, கல்லறிஞ்சு கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் ஏன் முதல்ல கல்லெடுங்க பார்க்கலாம். ஒருத்தராலேயாச்சும் கல்லெடுக்க முடிஞ்சதா? ஆனால் அவசரப்பட்டு எத்தனை பேர் மேலேயும் நம்ம கல்லடிக்கிறோமே. ஆண்டவர் இயேசு யார் மேலேயாச்சும் கல்லடிச்சாரா? யாரையும் அப்படி நோகடிக்கவே இல்லை அவர்.
அவருடைய வார்த்தையோ அவருடைய செய்கையோ ஒருத்தரையுமே இந்த பூமியில் நோகடிக்கல. ஆனால் நாம் எத்தனை பேர் மேலே கல்லடிக்கிறோம் தெரியுமா? அப்புறம் நம்ம எப்படி அவருடைய சரீரத்தில் இருப்போம்? காணாமல் போயிடுவோம். அந்த யூதாவை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு மறுபடியும் வரும் வரைக்கும் யூதாவை விட்டு செங்கோல் ஒழிவதில்லை. அந்த 11வது வசனம் ரொம்ப முக்கியமாக பாருங்கள். அவன் தன்னுடைய கழுதை குட்டியை திராட்சை செடியில் கட்டுவானான். இப்போ நம்ம பிள்ளைகளை வளர்த்துறோம், நம்ம பிள்ளைங்கள்லாம் கழுது குட்டிங்க. ஏன் கழுதுன்னு சொல்கிறேன்னா, கழுத மேலே தான் அவர் ஊர்வலம் போனார். அதனால் ஆண்டவர் இயேசுவை சுமக்கிற கழுதைகள், ஆவிக்குரிய அர்த்தத்தில், வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய பிள்ளைகளை எங்கே கட்டணுமா? திராட்சை செடியில் கட்டணும். ஆண்டவர் இயேசுவோடு கட்டி அவர்களை வாட வைக்கணும். ஆனால் இன்னைக்கு நாம் எல்லா பிள்ளைகளை குறித்து எது கடிச்சுக்கிறோம்? டே, இந்த உலகத்தில் காம்படிஷன் அதிகம், நீ நல்லா படித்தாதான். எங்கே கட்டி வச்சுட்டுருக்குறோம்? இந்த உலகத்தில் ஜனங்கள் யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைங்களை எந்தெந்த செடியில் போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்களோ அந்த செடிங்களில் தான் நம்ம நம்முடைய பிள்ளைகளை போய் கட்டி வச்சுட்டுருக்கிறமே தவிர, ஆண்டவர் இயேசுங்கிற மெய்யான திராட்சை செடியில் நம்முடைய பிள்ளைகளை கட்டிகிட்ருக்கோமா, கட்டி வச்சுருக்கிறோமா? அடுத்தது, திராட்சை ரசத்திலே தன்னுடைய வஸ்திரத்தை துவைப்பான். இன்றைக்கி நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றிருக்கிறோம். அன்னைக்கு அவர்கிட்ட கொடுத்தப்போ பாவம் பண்ணி போடக்கூடாது, ஒயிட் ட்ரெஸ்ஸாக கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம சத்தியத்தை விட்டு வழி விலகி போய் செய்கின்ற காரியங்கள், பேசுகின்ற வார்த்தைகள்னால இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் எவ்வளோ கரை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இருதயத்தை நிறைவினால் வாய் பேசணும் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த பொல்லாத சிந்தனையில் நம்ம எத்தனை கொட்டியிருப்போம் வாயிலேருந்து பட்டயத்தை நமக்கு தெரியாது. எவ்வளோ பொல்லாங்கான காரியங்களை செஞ்சுருப்போம். இதனால் நம்மளோட ஆத்மா எவ்வளோ கரைப்பட்டிருக்கும். இதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். என்ன பண்ணணுமா? நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையிலே தோய்த்து கொண்டே இருக்கணும். திராட்சை ரசத்தில் தன் வஸ்திரத்தையும், திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன்னுடைய அங்கியையும் தோய்ப்பான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கரையற்றவர்களாய் வாழ்வதற்காக ஆண்டவர் இயேசுடைய ரத்தத்தினால தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்தவர்கள் இவர்கள். கரை வராதபடிக்கு பார்த்துக்கணும். நம்மளுக்கு அறியாமல் நம்ம ஏதோ ஒரு மாம்சத்தில் பண்ணிட்டோம் கூட இம்மிடியட்டாக கரையே, நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் கூட கரை போச்சுன்னா போனால் போது, இந்த ட்ரெஸ்ஸே போனால் கூட தூக்கி எறியலாம். ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை விட்டுட்டோம்னா நம்ம நிலைமை என்ன? அதை இழந்து போயிடக்கூடாதே. அதை கரைதிரையற்ற வஸ்திரமாக நான் காத்துக்கொள்ளணுமே. அப்போ நான் டெய்லி கர்த்தருடைய வார்த்தையில தோய்த்துக்கொண்டே இருக்கணும். அவனுடைய கண்கள் திராட்சை ரசத்தினால சிவப்பாக இருக்கணுமா? சிவப்பாக இருக்கணும்னா எப்படி? நம்மளுடைய கொடியில், தேச கொடியில் ரெட்டு கலருக்கு என்ன மீனிங்க? தியாகம், சாக்ரிஃபைஸ். இப்போ எல்லாம் அந்த பூமியில் நல்லா தண்ணி அடிச்சுட்டு அவங்க கண்ணு சோப்பாக தான் இருக்குது. ஒன்றை உண்டு இல்லைன்னு பண்ணுறனா பாரு, ஒன்றை வெளுத்து கட்டுறனா இல்லையான்னு பாரு. அப்படி கோபத்தோடு மூர்க்கத்தனத்தோடு இல்லை. இந்த சிவப்பு வேறு சிவப்பு. இது தியாகம், இது கருணை, இது இரக்கம். இவங்களுக்கு நான் என்ன நல்லது செய்யணும்? ஆண்டவர் இயேசு ஒருத்தரை பார்க்க, இவங்க ஆத்மாவுக்கு நான் என்ன நன்மை செய்ய முடியும்? இவங்களோட சரீரத்துக்கு நான் என்ன நன்மை செய்ய முடியும்? நான் என்ன நன்மை செய்யணும்? என் கண்ணில் அது ஒன்று தான் இருக்கணும். இப்படி எப்படி இவங்களை குற்றப்படுத்தலாம்? இவங்ககிட்ட என்ன குறை இருக்கு? என்ன தப்பு சொல்லி இவங்களை காட்டிலும் நாம் பெட்டர்னு ப்ரூவ் பண்ணலாம்? இந்த எண்ணத்தோடு பார்க்குற பார்வை இல்லை. இந்த கண் சிவப்பாக இருக்குன்னா இதில் தியாகம் இருக்கணும், இரக்கம் இருக்கணும், கருணை இருக்கணும், மன்னிக்கிற தன்மை இருக்கணும். அடுத்தது, அவனோட பற்கள் பாலினால் வெண்மையாக இருக்கும். புரியுதா? வாயிலேருந்து வர வார்த்தை எப்படி இருக்கணும்? சுத்தமான வார்த்தைகள் இருக்கணும். ஆண்டவர் இயேசுவின் வாயில் வந்த வார்த்தைகள் நன்மையும் கிருபையும் பொருந்திய வார்த்தைகளாக இருந்தது. அப்படி நல்ல வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வரணும். அப்போ தான் நம்ம அவருடைய சரீரத்தில் இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன ஆகிடுவோம்? காணாமல் போயிடுவோம். இப்போ எத்தனை கோத்திரத்தை பார்த்துருக்கோம்? 4 கோத்திரத்தை பார்த்துருக்கோம். இதில் எத்தனை விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது? அப்போ இன்றைக்கி நான் ஆண்டவர் இயேசுடைய சரீரத்தில் இருக்கிறேனா, இல்லை சரீரத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறேன்னா? வெளியே வந்திருந்தேன்னா எந்தெந்த விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அதை கரெக்ட் பண்ணி மறுபடியும் சரீரத்தில் போய் ஒட்டுவதற்கு நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. கண்களை மூடலாம். தேங்க் மை ஃபாதர். ஆமென். டாடி, அப்பா, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள் என்று சொன்னீரப்பா. தேவரீரப்பா, நீர் எங்களை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட உம்முடைய குமாரன் ஆண்டவர் இயேசுடைய ரத்தத்தினால எங்களை விலைக்கிரயமாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மீட்டு கொண்ட தெய்வம். அந்த நோக்கத்தை நாங்கள் உணராமல் எத்தனையோ தவறுகள் செய்திருக்கிறோம் ராஜா. எங்களுடைய நடைகள் பிசகி போயிருக்கிறது ராஜா. எங்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையாகிய பட்டயம் அநேக முறை கொடுமையின் கருவிகளாக இருந்திருக்கிறது ராஜா. மூர்க்கத்தினாலும் கோபத்தினாலும் கத்தாவே அநேக தவறான காரியங்களை சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் பேசியிருக்கிறோம், செய்திருக்கிறோம் ராஜா. அநேக காரியங்கள் தகப்பனே, எஸ்டடி, தேவனுடைய சத்தியத்தை விட்டு, தேவனுடைய பிரமாணங்களை விட்டு வழி விலகி போய் செய்த காரியங்கள் அப்பா, அநேக காரியங்கள் உம்முடைய சமூகத்தை விட்டு காணாமல் போகும்படியான காரியங்களை செய்திருக்கிறோம் ராஜா. கத்தாவே, நீர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர் தகப்பனே. ஆமென்டாடி. அப்பா, எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும்
நீர் மன்னித்து கத்தாவே. அப்பா, நாங்கள் ஆண்டவருடைய சரீரமாகிய சபையில் நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை உம்முடைய சத்திய வார்த்தையிலே நாங்கள் தோய்த்து கத்தாவே. அதை எப்பொழுதும் வெண்வஸ்திரமாக கரைதிரையற்ற வஸ்திரமாக இருக்க கத்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. தொடர்ந்து நாங்கள் இந்த மெய்யான திராட்சை செடியோடு நாங்கள் பின்னி அப்படி படர்ந்து வளரணும் ராஜா, ஓங்கி வளரணும் ராஜா. முற்றிலுமாயப்பா நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய உயர்ந்த குலத்திராட்சை கொடிகளாக நாங்கள் நிலைத்து நிற்கணும் ராஜா. அதற்கு உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் முடியாது, எங்களுடைய சுய பலத்தினால் அதை செய்ய முடியாது ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துவாராக தகப்பனே. செவ்வையான வழியில் எங்களை தொடர்ந்து நடத்தி செல்லுங்கப்பா. உம்முடைய பாதத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆனால் ஒரு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.